இங்க பாருங்க, இது ஒரு அவசர கல்யாணங்கிறதுனால என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புகள் எல்லாம் ஒன்னும் குறை வைக்க மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். சீமான் செல்வதூர வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல சீரு சனத்தை எல்லாம் எங்களுக்கு வேணுங்களா? என்ன ஜானகி அம்மாவை கூப்பிட்டீங்கன்னா தாம்பரத்தை மாத்திக்கலாம். ஆமாங்க, நேரத்தோட வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சு போயிடும் பாருங்க. ஜானகி, தாம்பூலத்திட்டு மாத்திக்கலாம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. இந்த பாரு ஜானகி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூலத்திட்ட மாத்திக்க. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு உயிரை விடுறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நானே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா நீங்க இந்த முடிவை தேடிக்கிட்டீங்க? முடிவாவது நல்ல முடிவா இருக்கணும். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்ப கலக்கவே இல்லை. என்ன பாவா, நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா.
என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒன்னு யாரு வர சொன்னது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமுற அடக்கிறதுக்காக. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எந்திரி. எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய பத்து பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போன. எனக்கு கோபுறதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன? சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். நடு வீட்டுல நின்று வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா? மறந்துட்டீங்களா பாவா? இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோளை உரிச்சவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தன்னா வெளியே போகணும்.
என்னால ஏதாவது அழணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க, தர்றேன். இப்ப தரேன். என்ன பெரிய ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்னியா? ஏண்டா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா? அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு மேல இட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முயற்சி வந்தாங்களா? இந்த முதலாத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுற. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அழுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு, அவ வரத்துக்குள்ளே மத்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படும். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாபா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்.